இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 17வது மலேசிய மாமன்னராக ஜோஹர் சுல்தான். மலேசியாவின் 17வது மாமன்னராக ஜோஹர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் அல் மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டர் அரியணை ஏறவுள்ளார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் திகதி முதல் அவர் மலேசியாவின் மாமன்னராக அரியணையில் அமர்த்தப்படுவார். இன்று இஸ்தான நகாராவில் நடைபெற்ற 263வது மாமன்னர்கள் சந்திப்பு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக மன்னர்களின் பிரசங்க பிரிவின் தலைவர் தான் ஸ்ரீ ஷேக் டேனியல் ஷேக் அமாட் அறிவித்தார். பேரா மாநில சுல்தான் நஸ்ரின் முயிசுடின் ஷா துணை மாமன்னராக பொறுப்பேற்று வருவார் எனவும் ஷேக் டேனியல் அறிவித்துள்ளார். லெபு அம்பாங்கில் நாளை பிரதமருடன் தீபாவளி கலைவிழா. மனிதவள அமைச்சர் சிவகுமார், துணை அமைச்சர் சரஸ்வதி சிறப்பு வருகை. லெபு அம்பாங் இந்தியர் பாரம்பரிய வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் நாளை 28ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2024 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல் பிரதமருடன் தீபாவளி இன்னிசை விழா மிகவும் விமரிசையாக நடைபெறவுள்ளது. லெபு அம்பாங் இந்தியர் பாரம்பரிய தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் டத்தோ ஹஜி அப்துல் ரசூல், துணை தலைவர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜ் தலைமையில் 14வது ஆண்டாக நடைபெறும் இந்த கலை விழாவில் மனிதவள அமைச்சர் வா சிவகுமார் மற்றும் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து புகழ்பெற்ற பாடகர் வேல்முருகன் மற்றும் பாடகி கவிதா ஆகியோர் விறுவிறுப்பான பாடல்களை பாடி கலக்க வருகிறார்கள். தமிழக கலைஞர்களுக்கு ஈடாக மலேசிய கலைஞர்களும் கலந்து கொள்கிறார்கள். நாளை நட்சத்திர கலை விழாவை முன்னிட்டு லெபு அம்பாங் சாலை மூடப்படுகிறது. இந்த கலை விழாவில் வசதி குறைந்த மக்களுக்கு உணவு கூடைகளும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு தீபாவளி அன்பளிப்பும் வழங்கப்படுவதாக டத்து ஹஜி அப்துல் ரசூல் தெரிவித்தார். மேலும் தகவலை வழங்க டத்து ஹஜி அப்துல் ரசூல் பேசியதாவது, வெற்றியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இவன் வந்து உள்ளபடியே வந்து பிரதமர் உடன் தான் நம்ம செய்து கொண்டு இருந்தோம். ஏன்னா மூன்று முறை பிரதமர் துணை பிரதமர் இந்த லெபோபாங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட்டத்துக்கு அவங்க வந்ததுனால அதே தொடர்ச்சியாக தான் நம்ம செய்கிறோம். அதாவது இந்த லெபோபாங்க வந்து எனக்கு அந்த பாரம்பரியத்தை மறக்க கூடாது. ஏன்னா இப்ப நேர்ந்து நடந்தது முன்னாடி இருந்தது நம்ம மறந்துடும். ஆனால் நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த வரலாறு லெபோபாங்க இருக்கக்கூடிய வரலாறு தோண்ட வரலாறு வந்து கொண்டே இருக்கும். அதாவது இருக்கக்கூடிய எல்லாம் துணிகள் மற்ற என்னென்ன சாமல்கள் அஞ்சலிகள் எல்லாமே குளிக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இங்கே யார் யார் வந்தாங்களோ ஆதரவு காமிச்சாங்கனாக்கா வரக்கூடிய காலத்தில் இருந்தப்ப அழக செய்திருக்க நம்ம உற்சாகம் ஏற்படும் என்று நான் செய்து சொல்ல ஆசை. வரக்கூடிய அமைச்சர்களுக்கு நீங்க வந்து ஒரு கூட்டத்தை காமிச்சாக்கா, அதாவது பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்கனாக்கா எங்களுக்கு ஆதரவு கூட கிடைக்கும். எல்லாரும் எங்களுக்கு தயவுசெய்து வந்து இந்த தீபாவளியை வந்து நல்ல முறையில் பார்த்து சந்தோஷமாக இந்த தீபாவளி நம்ம எல்லாரும் தீபாவளி நல்ல முறையில் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லோரும் திரண்டு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடம் சூப்பர் ஹீரோவாகவும் ஹீரோயினாகவும் ரெண்டு பெரிய பாடகர் வந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து கவிதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களோட திறமையை பார்க்கணும்னாக்கா தயவுசெய்து நாளை மாலை 7 மணி அளவு வந்திருக்க 8 மணிக்கு ஆரம்பம் அதிகாரப்பூர்வமாக நம்ம அமைச்சர் வந்த பிறகு வைபி சிவகுமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வருவார்கள். அதுக்கு உடன் நம்ம பிரதமர் வர்றதுக்கு ஏறக்குறைய இன்னொரு 2 மணி நேரத்தில் எங்கள் பிரதமரோட உறுதியாயிடும். ஆயிடுச்சுன்னா அவர் வந்தாருனாக்கா அந்த டைம் தான் அவர் வர டைம் எங்களுக்கு தெரியல. நான் வருவார் வந்துட்டு எம்ஜிஆர் பண்ணி பார்த்துட்டு வரைக்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். மலேசிய நிதி நிறுவனங்களின் கணினிகளை இஸ்ரேல் தாக்கலாம். மலேசிய நிதி நிறுவனங்களின் கணினிகளை குறிவைத்து இஸ்ரேல் ஆதரவு கணினி ஊடுருவாளர்கள் சைபர் தாக்குதல்களை நடத்தலாம் என பேங்க் நகரா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலேசியாவின் நிதிநிலையை பாழ்படுத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக பேங்க் நகரா தெரிவித்துள்ளது. டிரகன் ஃபாஸ் என்ற பெயரால் இஸ்ரேல் நாட்டின் கணினிகளை பாலஸ்தீன் ஆதரவு கணினி ஊடுருவாளர்கள் ஊடுருவி அளித்துள்ளனர். இச்செயலில் மலேசிய கணினி ஊடுருவாளர்களுக்கும் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இச்சம்பவத்தின் எதிரொலியாக இஸ்ரேல் கணினி ஆதரவு ஊடுருவாளர்கள் மலேசிய நிதி நிறுவனங்களை நிலைக்குத்த செய்வதற்காக எந்த நேரத்திலும் இக்காரியத்தை நிகழ்த்தலாம் எனவும் பேங்க் நகரா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாலஸ்தீன் ஆதரவு காணொலிகளை டிக்டாக் நீக்கவில்லை. பாலஸ்தீன் ஆதரவு காணொலிகளை நீக்கி வருவதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டை டிக்டாக் மலேசிய நிறுவனம் மறுத்துள்ளது. அவ்வாறான சம்பவங்கள் எதுவும் காணப்படவில்லை எனவும் டிக்டாக் அறிவித்துள்ளது. மலேசிய டிக்டாக் பயணிட்டாளர்கள் அனைவருக்கும் சமமான உரிமையை வழங்கி வருவதில் டிக்டாக் கவனம் செலுத்துவதாக அந்நிறுவனத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். டிக்டாக் மற்றும் முகநூலை உரிமையாக கொண்டிருக்கும் மெட்டா நிறுவனம் பாலஸ்தீன் தொடர்பான காணொலிகளை தணிக்கை செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது என மலேசிய தொடர்பு மற்றும் இலக்கவியல் மேம்பாட்டு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் குற்றஞ்சாட்டி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பள்ளிகளா பாலஸ்தீன் இயக்க கூடங்களா? மலேசிய பள்ளிக்கூடங்களில் பாலஸ்தீன் கசா ஆதரவு இயக்கம் உருவாக்கப்பட்டு வருவது நாட்டின் எதிர்காலத்தை அச்சமூட்டும் நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. பள்ளிக்கூடங்களில் பாலஸ்தீன் ஆதரவு பிரச்சாரங்கள் வலுவடைந்து வருகிறது. அதற்கான காட்சிகள் இணைய ஊடகங்களில் வேகமாக வைரலாகி வருகின்றன. ஆசிரியர்கள் மாணவர்கள் கைகளில் பொம்மை துப்பாக்கி ஏந்தியபடி வலம் வரும் காட்சிகள் மலேசிய பள்ளிகள் திசைமாறி செல்வதை காட்டுகின்றன. மடானி அரசாங்கமும் மலேசிய கல்வி அமைச்சும் முறையாக செயல்பட தவறிவிட்டதை காட்சிகள் நிரூபித்து காட்டுகின்றன. இலங்கை தமிழர்களும் தமிழ் முஸ்லிம் மக்களும் லட்சக்கணக்கில் கொத்து கொத்தாக கொன்று வீசப்பட்ட போது இவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. உஸ்தாஸ் மீது ஓரின புணர்ச்சி குற்றச்சாட்டு. 12 வயது ஆண் சிறார் மீது ஓரின புணர்ச்சியை மேற்கொள்ள முயன்றதாக 32 வயது உஸ்தாஸ் மீது இப்போ செக்ஷன் நீதிமன்றத்தில் இரட்டை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. பங்கோர் தீவின் நிபி பெய்விலா என்ற இடத்தில் ஜூன் மாதம் 28 மற்றும் 30 ஆகிய தினங்களில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி ஹில்மியா யூசுப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை உஸ்தாஸ் மறுத்து விசாரணை கூறினார். 12,000 வெள்ளி ஜாமீன் தொகையுடன் உஸ்தாஸ் விடுவிக்கப்பட்டார். வழக்கு மீண்டும் டிசம்பர் மாதம் 5 திகதி தொடரப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.